தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் என் பேரு கசாலி தமிழ் சினிமாவில் வந்து நான் டேரக்டராக ப்ரொடியூசராக அண்டு சினிமா கன்சல்டண்ட்டாக இருக்கேன் நான் வந்து வடபழனியில் வந்து குமரன்காலினி மெயின் ரோட்டில் என்னோடய ஓன் பிரதரோட பில்டிங்கை வந்து நான் வாங்கி கட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய அண்ணன் வந்து ஜெகபரன்வர் இறந்து போயிட்டார் கேன்சர்னால் அதுக்கப்புறம் நான் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண அவர் மரண தருவாயில் சொல்லியிருந்தார் அப்போது ஆறரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் அன்னியோட சொந்தக்காரர் ஒருத்தர் முகமது அனீஸ்னு ஒருத்தர் அவர் வந்து கீழக்கரை பக்கத்தில் வண்ணாங்குண்டு அப்படின்ற ஒரு ஊர் சம்மந்தப்பட்டவர் இங்கே வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே சென்னையில் இருக்கிறாரு அவரோட அக்கா அம்மா வீட்டுக்காரர் வந்து ஐதரூஷன் பேர் அவருக்கும் இப்போ இருக்கிற திமுகவோட ஆளுங்கட்சியோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு அவங்களுக்கும் இங்கே துபாயில் ஈடிஎன் ஒரு கம்பெனியோட தொடர்பில் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னு முன்னே முன்னையே கேள்விப்பட்டிருக்கேன் இவரும் அந்த வேலையை பார்த்துருந்தவர் இவர் திடீர்னு வந்து என்ன பண்ணார் வந்து ஆஃபீஸை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கரண்ட்டை கட் பண்ணி விட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டார் அங்கே வந்து நான் எண்பது லட்ச ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆஃபீஸு அப்புறம் சவுண்ட் மிக்சிங் தியேட்டர்லாம் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து நாலு நாள் எங்கள் அண்ணிட்ட பே கேட்டு பார்த்தா அவங்க ஒன்றும் நான் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை இம்மிடியேட்டாக வந்து இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வடபள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் இளங்கணி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து புகார் கொடுத்தேன் அவர் வந்து முதல்ல நல்லா பேசினவர் மறுநாள் வந்து வேறு மாதிரியே வந்து பேசி ஆனால் அந்த டீம் வந்தாங்க ஒரு பத்து பேர் பக்கம் வந்தாங்க அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது மறுநாள் வேறு மாதிரி பேசி உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் இங்கே காலி பண்ண முடியாது அப்படின்னா அடுத்து ஒரு பத்து நாளில் பார்த்தா ஒரு பத்து ரவுடிகளை வந்து அவர் முகமது அனீஸ் எங்கள் அன்னி சார்பாக முகமது அனீஸ் ஏற்பாடு பண்ணி கத்தியோடு வந்து என்னை விரட்ட ஆரம்பித்தாங்க அங்கே பில்டிங்கில் வச்சு இமிடியேட்டாக நான் வந்து நூறுக்கு ஃபோன் அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து சுரேஷ்குமார் சொல்லி அங்கே அஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணால் வாங்கன்னார் ஒரு ஜூனியர் அட்வ போய் அங்கே வந்து புகார் எழுதி கொடுத்தேன் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இது இப்போ ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோர்ட்டில் போட்டேன் அப்புறம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கத்தியோடு வந்ததுக்கு வந்து கிரிம் கிரைம் இதுக்கு போனேன் பட் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து டிசம்பரில் பார்த்தா இங்கே கோர்ட்டிலேருந்து ஹை இருந்து வந்து அட்வொகேட் கமிஷனர் அங்கே பார்த்தா நாலாவது மாடியில் இருக்கிற சவுண்ட் மிக்சிங் தேட்டரில் இருக்கிற கிட்டத்தட்ட ஏ அந்த ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவோட குவாலிட்டியில் உள்ள அந்த ஸ்டுடியோ அத்தனையும் வந்து திருடி ராபரி பண்ணிவிட்டு போயிட்டாங்க ரொம்ப மூலியாகி போயிடுச்சு என்னோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்வாதாரம் எல்லாமே பிரச்சனை ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் அப்புறம் ஜாயின்ட் கமிஷனர் மிஸ்ஸர் சிபி சக்கரவர்த்தி நேராக போய் பார்த்தேன் அவர் வந்து கூப்பிட்டியெல்லாம் ஒன்று இல்லை ஒன்று சும்மா அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அங்கித் ஜெயின் சொல்லி டிசி நான் போய் நேராக போய் பார்த்தேன் அவரும் கேட்டு எல்லாம் நீங்கள் போங்க இப்போ வந்து ஏசி வந்து மாறிட்டார் மிஸ் அருள்முத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அவர் வந்து கூப்பிட்டு எல்லாம் பேசிவிட்டு அவரும் ஒன்றும் பண்ணலை நானும் ஒவ்வொரு இடமாக போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சரி இவர் திமுக கட்சி கூடியை கட்டிட்டு வந்து நிறையா பண்ணார் இந்த முகமது அனீஸ்ன்றவர் அப்போ நான் வந்து திமுகவோட ஆஃபீஸுக்கு ஒரு அன்பகம் கலை அப்படின்றவரை போய் பார்த்து புகார் கொடுத்தேன் அவர் வந்து அலட்சியமாக ரெண்டு கோடி பேர் இருக்காங்க யார் அங்கே யார் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார் அதுக்கப்புறம் பூச்சி முருகன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு என் ஆஃபீஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டேன் அவரும் ஒன்றும் பண்ணலை அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே சரி எனக்கு வந்து என்னோடய விஷயம் என்னென்னா நான் வந்து எங்கேயும் பிரச்சனை பண்ண வரேன் கட்டல ஏன் பணம் அங்கே இருக்குது எனக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து நான் போயிடுவேன் இடத்துல இருக்கேன் ஆனால் அவங்க வந்து ரொம்ப தலக்கணத்தோடு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து ஆகஸ்ட் மாதம் நான் ஆர்டிஐயில் போட்டு என்னோடய மனுவுக்கு இது என்னாச்சுன்னு கேட்டேன் அங்கே பார்த்தா இங்கே இருபத்தி ஏழு ஒம்பது கொடுத்த மனு வந்து அப்பேற்பட்ட மனு இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி வந்தது அதுக்கப்புறம் பதிமூணு பத்தில் வந்து ரவுடிகளை கூப்பிட்டு வந்து பண்ணாங்களே அந்த மனு என்னாச்சுன்னு இன்னொரு ஆர்டிஐ அங்கே கேட்டால் அந்த மாதிரி மனு எதுவுமே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் பொருட்கள் வந்து திருட்டு போனதுக்கு வந்து நான் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருந்தேன் அதுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கு அப்படின்னு மனு அதுக்கான ஆர்டிஐயில் தகவல் மட்டும் வந்ததே ஒழிய மற்றபடி வேறு எந்த தகவலும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அப்லேட்டுன்னு சொல்லி ஜாயின்ட் கமிஷனர் திரும்ப வந்து ஆர்டிஐ போட்டேன் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஃபர்தராக போகணும் இப்போ என்ன பிரச்சனைனா திமுகவோட சப்போர்ட்டு திமுகவோட உறுப்பினர் எனக்கு திமுக ஃபேமிலி இருக்குது அப்படின்ற அந்த தெனாவெட்டில் வந்து அந்த முகமது அனீஸ்ன்றவர் வந்து ரொம்ப பயங்கர மோசமாக நடந்துக்கிறாரு அவர் வந்து ஏகப்பட்ட எனக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னால் ரொம்ப அலட்சியமாக வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லட்ச ரூபா ஏசிக்கு வந்து மூணு ரூபா எஸ்ஐக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா ரைட்டருக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்தாச்சு கோர்ட்லேயும் கவனிச்சாச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆரோ ஒரு எஃப்ஐஆரோ எதுவுமே வந்து கிடைக்காது நீங்கள் செய்கிறது செய்யுங்க பாப்பா உங்களுக்கு தூக்கி வெளியே போடுவோம் அப்படின்னு சொல்லி க கரெக்டாக ஒரு ஒரு பதினோரு மாதத்துக்கு முன்னாடி பேசினார் இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது கடைசியில் ஆர்டிஐயில் போட்டால் இந்த மாதிரி ஒரு மனுவே இங்கே வரலன்னு சொல்லி துச்சமாக சொல்கிறாங்க நான் கொடுத்த மனுவுக்கு வந்து அப்போ என்ன மரியாதை எதுவுமே இல்லைன்னா ஒரு இவ்வளோ தூரம் வந்து மெனக்கட்டு எல்லாம் பண்ணுறோம் ஒரு சாதாரண ஒரு பிரஜைக்கு வந்து என்ன நடக்கும் எனக்கு இங்கே வந்து நியாயமே கிடைக்கல இதே ரேஞ்சில் போச்சு அப்படினா எனக்கு வந்து நான் சினிமாவுக்காக நான் வெளியில் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து விதைச்சி வச்சுருக்கேன் இதை தாண்டி வந்து எது நடந்ததுன்னா வேறு ஏதாவது வந்து சூசைடோ டெத்தோ வேறு ஏதாவது பிரச்சனையோ வந்து சேர்ந்துடும் எனக்கே வந்து உண்மையிலேயே ஐ எம் ஸ்கேர்டு எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப இவ்வளோ கேவலமாக வந்து போலீஸ் நடந்துக்கறாங்க நானும் எவ்வளவோ பேசி பார்க்குறேன் அதாவது அந்த சொத்தில் எனக்கு பங்கு கொடுன்னு கேட்டால் என் மேலே தப்பு இருக்குது அந்த சொத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை அண்ணன் சம்பாதிச்சது நான் கூட வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அவர் அண்ணன் இறந்து போனால் அதை பற்றி பேச முடியாது ஆனால் அண்ணிட்ட நான் சொல்லிவிட்டு நான் வந்து பண்ண வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எனக்கு இப்போ உள்ள லாஸு இவன் பசங்களை படிக்க வைக்கணும் டே டு டே வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை இவங்க வந்து அவ்வளோ அலட்சியமாக அவ்வளோ திம்மறாக நடந்துக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து முகமது சென்ற அந்த திமுக உறுப்பினர் அந்த திமுகவில் வந்து அவ்வளோ சப்போர்ட்டு அவர் வந்து இப்போ முஸ்லீம் லீக்ன்ற கட்சியில் வேற ரொம்ப இதாக இருக்கிறார் அவரை பற்றி நான் அதுக்கப்புறம் தான் விசாரித்தேன் யார் என்னன்னு பார்த்தா அவர் வந்து ஹவாலா மோசடியில் ஈடுபட்டவர்னு சொன்னாங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ஸ் ஆதாரம் இருக்குது அதே மாதிரி திரும்ப இன்னும் விசாரிச்சா நான் வந்து கரெக்டான ஆதாரம் கிடையாது ஆனால் என்ன கேள்விப்பட்டேன்னா போத பொருள் கடத்தலையும் ஈடுபட்டார்னு நான் கேள்விப்பட்டேன் பட் எனக்கு வந்து நேரடியாக தெரியாது ஆனால் இவ்வளோ மோசமாக ரெண்டாம் நம்பர் தொழில் பண்ணுற ஒருத்தர் வந்து இவ்வளோ திமுறாக இதாக பண்ண முடியும்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாருன்னா இங்கே வந்து சாதாரண பிரஜைகளுக்கு வந்து என்ன நியாயம் கிடைக்கிது உண்மையிலேயே வந்து என்னோடய அனுபவத்தில் போலீஸ் துறை வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது இத்தனைக்கு நான் வந்து போன ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வந்து இவருக்கு சிஎம் செல்லுக்கு வந்து நேரடியாக போய் ம மனு கொடுத்தேன் அந்த மனு மேலே எந்த நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை அப்புறம் இருபத்தி ஆறு இமெயில் போட்டிருக்கேன் இப்போ என்னோடய இமெயிலை வந்து கமிஷனர் ஆஃபீஸு சிஎம் செல்லு சிஎம் ஆஃபீஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க எதையும் வந்து நான் அனுப்பவும் முடியாது எனக்கு வந்து நியாயமும் கிடைக்காது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல உண்மையிலேயே இந்த ஒரு செய்தி மூலமாக கேப்டன் நியூஸில் மூலமாக இந்த செய்தி மூலமாக எனக்கு எதாவது நியாயம் கிடைச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து போலீஸ் இப்போ வந்து இதுக்கு கோர்ட் டைரக்ஷன் போடணும் எங்கே போனாலும் பணம் 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 நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு ஒன்றுமே முடியலை இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற போலீஸ் வந்து ஒன்று திருந்தணும் அவங்க வந்து நான் கொடுத்த மனுவுக்கு வந்து எனக்கு பதில் வேணும் இல்லைன்னா வந்து தவறாக நடந்துருங்கிறது வந்து நான் ஒரு எச்சரிக்கையாகவும் நான் வந்து ஒரு என்ன ஒரு பயத்தோடும் நான் வந்து சொல்கிறேன் இந்த புகைப்படத்தில் இருக்கிற அனிஷன் தவர் இப்போ வந்து லேசாக வந்து லேசாக ஒரு வெள்ளை தாடி லைட்டாக வச்சுக்கிட்டு அதாவது ரொம்ப ஒரு பக்திமானம் மாதிரி வந்து வேஷம் போட்டு வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறார் பண்ணுறது பூரா ரெண்டாம் நம்பர் மோசமான தொழில் மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணுற வேலையை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவ ம இந்த அனிசு வந்து இவருக்கு சரியான தண்டனை கிடைச்சா மட்டுந்தான் இல்லை என இது வந்து சரியான நியாயம் கிடச்சா மட்டும்தான் இனிமேல் வந்து மற்றவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் உண்மையிலேயே இந்த போலீஸு நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை வந்து சரியான ஒரு நேர் ஓரளவாவது நேரமே இருக்க வேண்டாமா இத்தனைக்கு இவ்வளோ நான் வந்து சினிமாவில் இருக்கேன் மீடியா காண்டாக்டில் இருக்கேன் அப்படி இருந்து வந்து இவ்வளோ அலட்சியமாக நடக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்